அதிகமாக வாங்கிதான் அப்பி பிரதிச்ச விதி. இரண்போட்டிகளிலும் தோல்வியடைந்த விதம்தான் மோசமானது. நாம் சரியான போட்டியை கொடுக்கவில்லை. எமது துடுப்பாட்ட வீரர்கள் ஒருவரும் ஓட்டங்களை குவிக்கவில்லை. முதல் ஆறு துடுப்பாட்ட வீரர்கள் ஓட்டங்களை பெறுவதற்கு தடுமாறியமைதான் அணிக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. ஆஸ்திரேலியா பிச்சஸ் இலங்கை மற்றும் பாகிஸ்தானை விட அதிகமான பவுன்ஸ் உள்ள பிச்சஸ்கள். இலங்கை மற்றும் பாகிஸ்தானில் T20 விளையாடும் முறையை விட ஆஸ்திரேலியாவில் விளையாடும் முறை சற்று வித்தியாசமானது. ஆஸ்திரேலியாவில் தான் அடுத்த வருடம் T20 உலக கிண்ணம் நடைபெற உள்ளது. இது எமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இங்கு எப்படி போட்டியிட வேண்டும், எவ்வாறான துடுப்பாட்ட வீரர்களை கொண்டு விளையாட வேண்டும் என்ற முடிவுகளை எடுக்க சிறந்த வாய்ப்பாகும். அத்துடன் எமது துடுப்பாட்ட வீரர்களுக்கும் பந்து வீச்சாளர்களுக்கும் இது ஒரு சிறந்த சவாலாக அமையும். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். டிக் வெல்ல மற்றும் அவிஸ்கா ஆகியோர் சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள். அவர்களை வெளியில் வைத்து விளையாட முடியாது. பானுக மற்றும் மோசதா ஆகியோர் பாகிஸ்தானில் பிரகாசித்த காரணத்தால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதால் முதல் போட்டியில் விளையாட வைத்தோம். பாகிஸ்தானில் பானுக மூன்று போட்டிகளிலும் விளையாடினார். இங்கு பயிற்சி போட்டியிலும் முதல் போட்டியிலும் விளையாடினார். இப்படி 5 போட்டிகளில் விளையாடியுள்ளார். அதே போன்று ஓசதவுக்கு பாகிஸ்தானில் ஒரு போட்டி, இங்கு பயிற்சி போட்டி மற்றும் முதல் போட்டியில் வாய்ப்பு கொடுத்தோம். இதன் போது அவிஸ்க மற்றும் டிக்வெல் ஆகியோர் போட்டிகள் இல்லாமல் இருந்தனர். ஆனால் இது போன்ற வேகமான ஆடுகளங்களில் இவர்கள் இருவரும் ஓட்டங்களை குவிக்கக்கூடிய வீரர்கள். அதனால் அவர்களை பார்க்க வேண்டிய தேவை எமக்கு இருந்தது. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருப்பது எமக்கு சிறந்த விடயமாகவும் இருக்காது. இந்த தொடரின் மூலமாக ஒரு அணியொன்றை உருவாக்க வேண்டிய தேவை எமக்கு உள்ளது. அத்துடன் இது போன்ற வேகமான ஆடுகளங்களில் துடுப்படுத்தாடக்கூடிய வீரர்களையும் கண்டறிய வேண்டிய தேவை எமக்கு இருந்தது. அதனால் குறித்த இருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே போன்று கசுன் ராஜிதவின் பந்து வீச்சுக்கு கடந்த போட்டியில் அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. அதனால் இஸ்ரூ உதானவை அழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாகவே நாம் 3 மாற்றங்களை மேற்கொண்டோம். அது மாத்திரமின்றி அடுத்த போட்டி ஒன்று உள்ளது. இதுவரை விளையாடாத வீரர்கள் இருவர் உள்ளனர். எனவே இவர்களுக்கும் அடுத்த போட்டியில் வாய்ப்பு வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த 16 பேரையும் நாம் பார்க்க வேண்டும். அது எமக்கு முக்கியமானதாகும். இல்லை என்றால் இங்கு வந்து ஒரு போட்டியிலும் விளையாடாமல் திரும்ப வேண்டிய சூழ்நிலை வீரர்களுக்கு ஏற்படும். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.